வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்களின் சயின்ஸ் சரவணன். மாணவர்களே, நம்முடைய ஆசிரியர் தகுதி தேர்விற்கான அண்டம் என்ற தலைப்பின் கீழே ஏறக்குறைய 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு புத்தகங்களை நிறைவு செஞ்சுருக்கோம். அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியில் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது 9th ஸ்டாண்டர்டில் அந்த தலைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 9வது பாடம், அண்டம் யூனிவர்ஸ். இந்த பாடம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். மிகவும் முக்கியமான பாடமும் அதிகமான ஒரு மதிப்பெண் வினாக்களும் அடங்கியுள்ள ஒரு பாடம். ரொம்ப கவனமாக படிக்கணும். வாங்க பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே 7th லேயும் 8th லேயும் பார்த்த பல பகுதிகள் இதில் வந்து திரும்ப ரிப்பீட்டட் ஆகும். அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்குவோம். நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துருப்போம். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கிற விஷயங்களை மட்டும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்கே பாருங்கள், புவி மைய மாதிரி பற்றி சொல்லியிருக்காங்க. நம்முடைய ஜியோசென்ட்ரிக் மாடலை பற்றி சொல்லியிருக்காங்க. ஜியோசென்ட்ரிக் மாடலை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் இங்கே திரும்ப சொல்லியிருக்காங்க, அதனால் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க போதும், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதை புவி மைய மாதிரியை ஆதரிச்சவங்க யார்? தாலமி, ஆரியப்பட்டர். தாலமி எந்த நாடு சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரேக்கு. ஆரியப்பட்டர் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா. இவங்க எல்லாமே புவி தான் மையம், புவியை மையமாக வச்சு மற்ற கோள்கள் சுற்றி வருது அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி இதில் பார்த்துருந்தோம். 7th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருந்தோம். அதே விஷயம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய மைய மாதிரி, ஹீலியோசென்ட்ரிக் மாடல். ஹீலியோசென்ட்ரிக் மாடலில் யார் இன்ட்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபர்னிக்கஸ். ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சரிங்களா? அடுத்து இதை பாருங்களேன், 1608 தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டது. யார் கண்டுபிடிச்சது? ஹான்ஸ் லிபர்சே அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பழைய 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் நடத்தியிருக்கேன். அதை அந்த பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஏற்கனவே இந்த அறிமுகத்தில் 3 ஒன்னோடுமே ஏற்கனவே பார்த்த ஒன்னோடு தான். இப்போ அதை தாண்டி அடுத்து என்ன வருதுன்றதை பார்க்கலாம். இதில் நம்முடைய யூனிவர்ஸ் எவ்வளோ அளவு இருக்கும் அப்படின்வாங்க. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய அண்டம் எவ்வளோ அளவு இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, 93 பில்லியன் ஒளி ஆண்டுகள் அளவு கொண்டது அப்படின்றாங்க. ஒரு ஒளி ஆண்டு எவ்வளோன்றதை இந்த டேட்டாவை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஒரு முறை பார்த்துங்க. 9.4607 × 10^12 கிலோமீட்டர் நம்முடைய விசிபிள் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டம் எந்த அளவுக்கு இருக்குமா? ஏறக்குறைய 93 பில்லியன்ஸ் லைட் இயர். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு அளவு, ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் த யூனிவர்ஸ், அதாவது அண்டத்துடைய வயதுன்னு பார்க்குறப்ப நம்ம யூனிவர்ஸ் எந்த மாதிரி தோன்றி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை இங்கே நம்ம 9th புக்கில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதே தான் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், ஒரு மாபெரும் வெடிப்பில் இருந்து தான் அண்டம் தோன்றியது அப்படின்றாங்க. சயின்டிஸ்டோட திங்க் எப்படி இருக்குது? சயின்டிஸ்ட் திங்க் தட் த யூனிவர்ஸ் பிகன் வித் தி ஸ்டார்ட் ஆஃப் எ மேசிவ் எக்ஸ்ப்ளோசன். மாசிவ் எக்ஸ்ப்ளோசன், பெரு வெடிப்பு. மேசிவ் எக்ஸ்ப்ளோசன், இந்த மேசிவ் எக்ஸ்ப்ளோசனுக்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்க? பிக் பேங். யாராவது பழைய வீடியோ பார்க்காம இருக்கிறவங்களுக்காக இந்த லைனை திரும்ப சொல்கிறேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன். அப்போ இந்த பிக்பேங் நடந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னா 13.7 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது. ஸோ ஏற்கனவே இப்போ ஒரு ஏதோ ஒரு வீடியோவில் 15 பில்லியன் ஆண்டுகள் சொன்னீங்களே, அது ஒரு அப்ராக்சிமேட், ஒரு 7th ஸ்டாண்டர்ட் அப்படின்றப்ப அப்ராக்சிமேட்டாக கொடுப்பாங்க, ரவுண்டட் வேல்யூவாக கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், ஃபினிட் வேல்யூ 13.7 அப்படின்றது ஒரு டெசிமல் வேல்யூவோடு இருக்கிறனால இது ரொம்ப அக்யூரஸி. ஸோ இதையே எடுத்துங்க, ஆப்ஷனில் இது இல்லாத பட்சத்துக்கு வேணால் அதை எடுத்துங்க. ஸோ நம்முடைய பிக்பேங் நடந்து 13.7 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது, ரைட்டுங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், விண்மின் திரள்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. விண்மின் திரள்ன்றது என்னென்னு பாருங்கள். விண்மின் திரள் என்பது வாயு, தூசு, கோடிக்கணக்கான விண்மீன்கள் மற்றும் சூரிய மண்டலங்கள், இது எல்லாத்தையும் சேர்ந்தது ஒரு அமைப்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்மின் திரள் அப்படின்றது. ஏ கேலக்சி இஸ் எ மேசிவ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேஸ், டஸ்ட், பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் தேயர் சோலார் சிஸ்டம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் விண்மின் திரள் அப்படின்றாங்க. நாம் பார்க்கக்கூடிய இந்த யூனிவர்ஸில் ஏறக்குறைய எத்தனை கேலக்சி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். கேலக்சி யூனிவர்ஸ் ஒன்றும் இல்லை, ரெண்டு வேறு. எத்தனை யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னிக்கும், எத்தனை கேலக்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 100 பில்லியன் இருக்குது நம்ம விசிபிள் ரீஜன். நம்ம பார்க்கக்கூடிய அந்த பகுதியில் மட்டும் 10^11 நினச்சி கூட பார்க்க முடியாது, ஏறக்குறைய 100 பில்லியன் கேலக்சி இருக்கிறதா போட்டிருக்காங்க.
அதேமாரி இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம கேலக்சியில் எத்தனை டைப் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதையும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சும்மா பேரை மட்டும் சொல்கிறேன், டீட்டெயிலாக நான் பழைய வீடியோவில் இருக்குது பார்த்துங்க. பழைய வீடியோனா இப்போ எடுத்தது, அதாவது இந்த வாரத்தில் எடுத்தது. இங்கே பாருங்கள், சுருள் திரல் அப்படின்னு என்னது, ஸ்பைரல் கேலக்சி. இது எலிப்டிக்கல் கேலக்சி, நீள்வட்ட திரல். இது இர்ரெகுலர் கேலக்சி. இன்னொன்று பார்த்துமே, அது என்னப்பா, கோடிட்ட சுருள் விண்மீன் திரல் பார்த்தோம், அது இங்கே இல்லை, ஆனால் அது அங்கே இருக்குது. பேர்டு ஸ்பைரல் கேலக்சி பார்த்தோமையா, மொத்தம் நாலு இருக்குது, இங்கே மூணு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே, நீங்கள் அதில் பார்த்துங்க, அதில் அதிகமாக இருக்குனால அதை பார்த்துங்க. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சி பேர் அண்ட்ரோமேடா. இது நம்ம பழைய இதில் பார்த்தோம், நான் மறுக்கலை, ஆனால் அதை தாண்டி இங்கே சில ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சி எது, அண்ட்ரோமேடா. ஸ்பெல்லிங் பார்த்துங்க, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 2.5 மில்லியன் ஒளி ஆண்டுகளில் இருக்குது. நம்முடைய பூமி இயங்கக்கூடிய வேகத்தில், அதாவது அப்படின்னு ஒரு பாயிண்டை கொடுக்குற அதே கண்டத்தில் ஒரு ஒன் வேர்டையும் சொல்லிட்டாங்க. நம்ம பூமி ஏறக்குறைய ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் சுற்றிட்டு இருக்குது. அந்த வேகத்தில் போனால் கூட ஏறக்குறைய அந்த நம்முடைய கேலக்சியை சுற்றி வர்றதுக்கு 25 பில்லியன் ஆண்டுகள் ஆகும் அப்படின்றாங்க. பூமி இயங்கும் வேகத்திலே போனால் கூட அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிக்கு, நமக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கேலக்சிக்கு போகிறதுக்கு ஏறக்குறைய 25 பில்லியன் ஆண்டுகள். இப்போ மற்ற கேலக்சிக்கு எப்பா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல, சாத்தியமும் கிடையாது. அடுத்தது, இப்போ ஓகே, இப்போ நமக்கு கிளியர் ஐடியா தெரியுது, ஏறக்குறைய நம்ம 7-8 பார்த்ததுலேயே மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கோம். சார், அப்போ அதை தாண்டி 9th புக்கில் புதுசாக இல்லையானா நிறையா இருக்குது. இப்போ டேரக்டர் அதுக்கு போக போகிறேன். இப்போதைக்கு 2 ஒன்று தான் இருக்குதுன்னு உங்களை பொறுப்புன்றக்காக தான் இவ்வளோ நேரம் நடத்தினேன். இனி பார்க்குறது எல்லாமே வித்தியாசமானது, அதாவது 7-8 இல்லாத விஷயமாக பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மொதல் பார்க்குறது சூரிய மண்டலம், சோலார் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். சூரிய மண்டலம்னா எதை உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சூரியனும் அதை சுற்றி வரக்கூடிய மற்ற வான்பொருட்கள். வான் பொருட்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், மைண்ட் இருக்கான்னு தெரியல, செலிஸ்டியல் பாடி அப்படின்வாங்க இதை, வான் பொருட்கள். ஸோ இந்த வான் பொருட்கள் நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்று கோள்கள், பிளானட்ஸ், இன்னொன்று வால் விண்மீன்கள், காமெட்ஸ், காமெட்ஸ் COMETS. அடுத்து சிறு கோள்கள், இதை எப்படி சொல்லுவாங்கன்னா அஸ்டிராய்டு அப்படின்வாங்க, அஸ்டிராய்டு. வின் கற்கள் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டியோஸ் அப்படின்வாங்க, மெட்டியோர்ஸ். இது எல்லாமே சேர்த்தது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலம் அப்படின்றாங்க. ஏன் வந்து சூரியனை சுற்றி வருது அப்படின்னா, சூரியன் வந்து அந்த எல்லா செலிஸ்டியல் பாடியும் ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸில் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கு, இழுத்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் எல்லாமே சூரியன் நோக்கி சுற்றிகிட்டே இருக்குது. புரியுதுங்களா, எப்படி வந்து ஒரு குடையராட்டத்தில் ஒரு சென்டர் ஆஃப் த ஆக்சிஸ் இருக்கும், சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய குதிரைகள் என்னாகும், சுற்றி வந்துகிட்ருக்கும், எல்லாமே சுற்றி வந்துட்டு இருந்தாலும் அந்த நடு மையத்தை நோக்கி தான் எல்லா அதனுடைய இயக்கமே இருக்கும், அந்த மோஷன் இருக்கும். ஏற்கனவே அந்த மாதிரி தான் இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த அச்சு சூரியன், மற்ற குதிரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிளானட்ஸ். அந்த மாதிரி கற்பனை பண்ணிங்கன்னா நல்லாவே புரியும். இப்போ அந்த மெயின் ஹீரோ சூரியனை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி நிறைய ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. சூரியன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு மீடியம் சைஸ் ஸ்டார் தான், நடுத்தர அளவுடைய ஒரு விண்மீன் தான். இதில் ஏறக்குறைய முக்கால் பகுதி சூரியன் இருக்குன்னா முக்கால் பகுதி என்னவாக தான் இருக்குது, ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ மீதி கால் பகுதி என்ன சார் இருக்குன்னா ஹீலியம் இருக்குது. மீதி கால் பகுதி என்ன இருக்குது, ஹீலியமால் நிரம்பி இருக்குது. அதாவது 3/4 ஆஃப் தி சன் ஹேஸ் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் கேஸ், கேஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது, அண்ட் 1/4 ஹேஸ் ஹீலியம் கேஸ். ஓகே, நல்லா கவனிங்க, இது எப்படி சார் ரெண்டு இது இருக்குது, இதை ஒன்று இருக்காதா அப்படின்னா, ஒன்று தான் இருந்திருக்கு, ஆனால் இன்னும் ஒன்று இன்னொன்னா மாறி இருக்குது. அப்போ எது எதுவாக மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக அழுத்தம் மற்றும் அதிக அழுத்தத்தினால, ஹை ப்ரெஷர்னால் இந்த ஹைட்ரஜன் தான் என்னவா மாறி இருக்குது, ஹீலியமாக மாறி இருக்குது. அப்போ ஏற்கனவே முழுவாசி ஹைட்ரஜனாக தான் இருந்திருக்கும். அப்போ இது வரைக்கும் கால் வாசி என்னவா மாறிடுச்சு, ஹீலியமாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதிக அழுத்தத்தால் ஹைட்ரஜன் அணுக்கள் ஹீலியம் அணுக்களாக மாறியுள்ளது. ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆர் ஃபியூஸ் டுகெதர் டு ஃபார்ம் ஹீலியம் அண்டர் எனாரமஸ் ப்ரெஷர். எனாரமஸ் ப்ரெஷர் என்னது, அதிக அழுத்தம், அதிக அழுத்தம், எனாரமஸ் ப்ரெஷர். ரைட், ஓகே, இதெல்லாம் எது இதில் சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சாத்தியம் அணுக்கரு இணைவு.
உங்களுக்கு தெரியும் இல்லையா, அட்டாமிக் ஃபியூஷன் தெரியும் இல்லையா, அதில் இது சாத்தியம் தான். சரி, அணுக்கரு இணைவினால் நமக்கு என்ன நன்மை, சூரியன் என்ன நன்மை அப்படின்னா அதிகப்படியான ஆற்றல் உற்பத்தி ஆகும். நம்ம அணுக்கரு எரிபில் பார்க்குற பார்த்துருக்கோம், இரண்டு அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிச்சுன்னா அதிக அளவிலான ஆற்றல் வெளிப்படும் அப்படின்றத படிச்சிருக்கோம். அந்த அணுக்கரு இணைவு தான், அந்த அட்டாமிக் ஃபியூஷன் வந்து எங்கே நடந்துகிட்ருக்கு, சூரியன் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் நமக்கு அளவிட முடியாத அவ்வளோ வெப்பாற்றல் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ பூமியுடைய சாரி சூரியனுடைய மேற்பரப்பில் எவ்வளோ வெப்பநிலை இருக்கும் சார் அப்படின்னா, ஏறக்குறைய கவனிங்க, மைனஸ் 5778 கெல்வின் சார். மைனஸில் தானே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. நீங்கள் டிகிரி செல்சியஸில் பாருங்கள் தெரியும், 6000 டிகிரி செல்சியஸ். எவ்வளவு? 6000 டிகிரி செல்சியஸ் சார். இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கே, இது ரொம்ப சின்ன பொருளானா? அதான் இல்லை, ரொம்ப ரொம்ப பெரிய பொருள். ஏறக்குறைய சூரியனோட ஆரம் மட்டுமே இது புக்கில் இருக்காது, எக்ஸ்ட்ரா பார்த்துங்க. 69000 சாரி மன்னிக்கும் நான் சொல்லிட்டுருக்கேன், நம்பர் இனி சொல்லிடுங்க. 1,10,100,1,000,10,000,00,000 696,340 கிலோமீட்டர் சூரியனுடைய ஆரம் மட்டும். அப்போ விட்டம்னு சொல்லி அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. விட்டம் அவங்க எப்படி எப்படி விட்டம் எடுத்துருக்காங்கன்னா, டயமீட்டர் எப்படி எடுத்துருக்காங்கன்னா, இந்த 69ன்றது 70 மாற்றிட்டாங்க. 69 ரவுண்டட் வேல்யூ 70 மாற்றி, அப்போ 70 ரெண்டாவது பேருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 140,000 கிலோமீட்டர். இல்லை இல்லை இல்லை, இவங்க எல்லாம் தெரிஞ்சு போகிறேன், ஸ்பில்லிங்கை பார்த்துங்க. 2 இப்படி ஒரு 3. ஸோ 1,10,100,1,000,10,000,00,000 1,400,000 கிலோமீட்டர் கரெக்டு தான். 1,400,000 அங்கே 7,00,000 அப்படின்ற இங்கே 1,400,000 கரெக்டு தான். 1,400,000 கிலோமீட்டர் அதனுடைய விட்டம் மட்டும். சரி, சூரியனுக்கு எவ்வளோ ஏஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 4.603 பில்லியன் இயர்ஸ் நம்முடைய சூரியனுக்கு வயசு. இதனுடைய எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய இங்கே பாருங்கள், நிறைய ஒன்று வெளியிலும் சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. ஸோ ஏறக்குறைய இதெல்லாம் டிஸ்கிரிப்டிவ் எழுதிக்கலாம், ரொம்ப யூஸ் ஆகும். வெளியிலும் சொல்லிட்டு இருக்கேன்னா கேட்க மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ சூரியன் தலைப்பு வந்துட்டு அதிலிருந்து எங்கேருந்து கேட்கலாம். ஓகே கவனிங்க, சூரியனுடைய எடை அதாவது வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.989 நிறைன்னு போடலாம், எடைன்னு போடக்கூடாது. சூரியனுடைய நிறை பார்த்தீங்கன்னா 1.989 சார். இவ்வளோ தானா இந்த அடுக்க பாருங்கள், 10^30 கிலோகிராம். எப்பா அவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் சார். நம்ம பூமி சுற்றுற மாதிரி நம்ம நீங்கள் தான் சொன்னீங்க, பூமி வந்து 30 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு வந்து 30 கிலோமீட்டர் வேகத்தை சுற்றுதுன்னு சொல்லி பார்த்துருந்தீங்க போட்டிங்க. அந்த மாதிரி சூரியன் வந்து சுற்றி வருதா அப்படின்னா அதுவும் சுற்றுது எப்படின்னு பாருங்கள், 1.997 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு. அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும், ஒரு செகண்டுக்கு ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டுருக்கு. நம்ம பூமியிலேருந்து சூரியன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 148.06 மில்லியன் கிலோமீட்டர். 148.06 இது 6 இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்படி இருக்கிறப்பையும் நமக்கு வரக்கூடிய வெப்பம் எவ்வளோ வந்து நம்மளை வந்து இது பண்ணுன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் நமக்கு எவ்வளோ வெப்பாற்றல் கொடுக்குது, எவ்வளோ வெப்பத்தை இந்த பூமிக்கு கொடுக்குதுன்றதை நமக்கு தெரியும் ரைட்டுங்களா. அடுத்து இந்த சூரியனுடைய கிரேவிட்டி நம்ம பூமியோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை மடங்கு அதிகம்னா 28 times. எர்த் கிரேவிட்டியோட கம்பேர் பண்ணிங்கன்னா சன்னுடைய கிராவிட்டி ஏறக்குறைய, சன்னுடைய கிரேவிட்டி எவ்வளோ பெருசு, 28 times பெருசு. நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்முடைய பூமியுடைய கிரேவிட்டி எவ்வளோப்பா, 9.8 meters per second, ஏறக்குறைய 10 meters. அப்போ அதை விட 28 times அப்படின்றப்ப 280 times. இது வந்து சாரி 280 meters per second. அப்போ அதாவது சூரியனில் விழுகிற ஒரு பொருள் ஒரு செகண்டில் எவ்வளோ வேகத்தில் பயணிக்கும், சூரியனை நோக்கி 280 meters வேகத்தில் பயணிக்கும் அப்படின்றப்ப யோசிச்சு பாருங்கள். அதனால தான் சூரியன் பக்கத்தில் போகிற எந்த ஒரு பொருளும் சூரியன் உள்ளே இழுத்துணும் அப்படின்வாங்க, ஏன்னா இந்த இவ்வளோ ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால தான் அது இழுத்துருது. சூரிய ஒளி வந்து நம்ம பூமியை வந்தடைகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், லைட் டாப்பிக்கில் பார்த்துருப்போம். ஒரு செகண்டுக்கு ஒளியானது எவ்வளோ வேகத்தில் பயணிக்கும், த வெலாசிட்டி ஆஃப் த லைட் எவ்வளோப்பா, 3×10^8 பார்த்துருப்போம்,
மூணு இன்ட்டு 10^8 மீட்ரு பெர் செகண்ட். இதுதான் சூரியனிலிருந்து ஒளி புறப்பட்டு நம்ம பூமியை வந்தடையக்கூடிய காலம். இது ஏறக்குறைய நம்ம கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 300,000 கிலோமீட்டரில் வரும். 300,000 கிலோமீட்டர் ஏறக்குறைய 30 கோடி மீட்டர். எத்தனை கோடி? 30 கோடி மீட்டர். இதுதான் வெலாசிட்டி ஆஃப் த லைட். சூரியனை பற்றி போதும் போதுன்ற அளவுக்கு நிறைய தகவல்களை பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தபடியாக சூரிய மண்டலத்தில் சூரியன் விட்டு ஒவ்வொரு கோலாக பார்க்க போகிறோம். நம்முடைய சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க கோல் தெரியும் இல்லையா நமக்கு, என்ன கோல்? புதன். இப்போ அதிலிருந்து ஒவ்வொரு கோலாக பார்க்க போகிறோம், கவனிங்க. ஒரே ஒரு கூடுதல் தகவல் மட்டும் சுவாரஸ்யமாக இருக்க சொல்கிறேன். இப்போ நம்ம பூமி இருக்குது, சூரியன் இருக்குது. இது எக்ஸ்ட்ரா தான், இருந்தாலும் கேட்டுக்குங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சூரியனையும் பூமியை கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம பூமி மாதிரி ஏறக்குறைய 1.3 மில்லியன் பூமிகளை, இந்த மாதிரி 1.3 மில்லியன் பூமிகளை வந்து, எர்த்துகளை வந்து இதுக்குள்ளே அடைக்கிறலாம். வாய் கூட குளறதுப்பா, சரிங்களா? பூமின்னு சொல்கிறதுக்குள்ளே என்னென்னோ வார்த்தை வாயிலிருந்து விழுகுது. சரி, ஓகே. 1.3 மில்லியன் பூமிகள் பார்த்திங்கன்னா இந்த சூரியனுக்குள்ளே அடக்க முடியும், ரைட்டுங்களா? அப்படின்றப்ப நம்முடைய சூரியன் எவ்வளோ பெருசுன்றது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறமா இந்த டேபிளை பாருங்கள். இந்த டேபிளை பார்த்துட்டு வேணா அப்புறம் ஒவ்வொரு கோல் பார்ப்போம். இந்த டேபிளில் ஒவ்வொரு கோல்லையும் இருக்கக்கூடிய லெங்க் ஆஃப் எ டே கொடுத்துருக்காங்க, ஒரு நாளின் அளவு. முதல் இருக்கக்கூடிய மெர்குரிக்கு பாருங்கள், 58.65 நாள், அதாவது பூமியுடைய நாளோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஏறக்குறைய 58.65 × 24 போட்டுக்கணும். அதுதான் புதனில் பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கான காலளவு. வெள்ளியில் 243 நாள். நம்ம பூமியில் 243 நாள் ஆனால் தான் வெள்ளியில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நாள் அளவு. பூமி பாருங்கள், நம்ம 24 மணி நேரம் நினச்சிட்ருக்கோம், ஆனால் அங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 23.93 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் செவ்வாய் பாருங்களேன், ஏன் வந்து எல்லாருமே செவ்வாய் மேலே வந்து டார்கெட் பண்ணி செவ்வாயில் வந்து கோள்கள், சாரி, மனிதர்கள் வாழ முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்க ஒரு நாளின் அளவு அப்படின்றது நம்முடைய பூமியில் இருக்கக்கூடிய அதே அளவு தான். அப்போ இங்கேருந்து உயிர்கள் போனாலும் அங்கே அந்த ஒரு நாளின் அளவில் பெரிய வித்தியாசம்லாம் இருக்கிறது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழன், ஜூபிடர், அங்கே கம்மி தான். ஒரு நாளின் அளவு 9.92 hours தான். அப்போ ஏறக்குறைய பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம தூங்குகிற நேரம் தான் அங்கே ஒரு நாள் அளவுன்னு நினைக்கிறேன். சில பேர்லாம் 24 மணி நேரம் தூங்குறீங்க, நான் அதை சொல்லலை, தோராயமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ சனிக்கோள் பாருங்கள், ஏறக்குறைய 10 மணி நேரம் தான். இப்போ நீங்கள் யுரேனஸ் எடுத்துட்டிங்கன்னா 17 மணி நேரம் தான். நெப்டியூன் பார்த்திங்கன்னா நம்முடைய பூமியுடைய கால அளவில் ஏறக்குறைய எவ்வளோ இருக்குது? 4/3 இருக்குது. இப்படி கூட கேட்கலாம், ஒரு நாளின் அளவில் நெப்டியூன், அதாவது ஒரு நாளின் அளவில், அந்த பூமியின் ஒரு நாளின் அளவில் 1/3 கால அளவு கொண்ட கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நெப்டியூன். ஸோ இந்த மாதிரி கேள்விகளை வந்து எப்படி வேணாலும் கேட்க முடியும். அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? தயாராக இருக்கணும். இந்த டேபிளுக்கு கீழே சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது பாருங்கள், முக்கியமான க்வெஸ்சன்ஸ் என்னென்னா, நம்முடைய சூரிய மண்டலத்தில் 4 கோள்களை ஒரு பிரிவாக பிரிக்கிறாங்க. த 4 பிளானட்ஸ் குரூப்டு டுகெதர் இன் தி இன்னர் சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டத்துக்குள்ளே உட்புற சூரிய மண்டலம் அப்படின்னு அமைக்கிறாங்க. அப்போ உட்புற சூரிய மண்டலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் 4 கோள்கள் தான் பார்த்திங்கன்னா உட்புற சூரிய மண்டலம். அதேமாதிரி வெளிப்புற சூரிய மண்டலம் அப்படின்றது அதில் இருந்து அதில் வகைப்படாத மீதி இருக்கக்கூடிய 4 கோள்களும் வெளிப்புற சூரிய மண்டலம். இந்த வெளிப்புற சூரிய மண்டலத்தை என்ன சொல்லியிருப்பாங்க நம்ம அதில், அதாவது அந்த நாளுக்கும் அவுட்டர் சோலார் சிஸ்டம் அப்படின்வாங்க, புரியுதுங்களா? அப்போ அது நாள் இது நாள் மொத்தம் எத்தனை? 8. சில பேர் கோள்கள் வந்து 9, 10 போட்டுருவாங்க, அது கிடையாது. 8 கோள்கள் தான் நம்ம 9th book கொடுத்துருக்குறது தான் ஃபைனல். இங்கே ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சனிக்கோளிற்கும் யுரேனஸ் கோளிற்கும் இடையே உள்ள தொலைவு, பூமிக்கும் செவ்வாய்க்கோளிற்கும் இடையே உள்ள தொலைவை விட 20 மடங்கு அதிகமாக இருக்குமா? நம்முடைய பூமிக்கும் செவ்வாய்க்கும் இருக்கக்கூடிய தூரத்து மாதிரி அங்கே எத்தனை மடங்கு இருக்குமா? 20 மடங்கு இருக்குமா? அதனால தான் இதை வந்து இன்னர் சோலார் சிஸ்டம் அப்படின்றாங்க, அதை வந்து அவுட்டர் சோலார் சிஸ்டம் அப்படின்றாங்க. ஓகே சார், அப்போ உள்ளே இருக்க அந்த 4 கோள்கள் எது சார்? அதாவது இன்னர் சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 பிளானட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 புதன், 1 வெள்ளி, 1 பூமி, 1 செவ்வாய்.
இதை என்ன சொல்லுவாங்கன்னா உட்புற கோள்கள் அப்படின்வாங்க, இன்னர் பிளானட்ஸ் அப்படின்வாங்க. ரைட்டுங்களா? மீதி இருக்கக்கூடிய பேரில் உங்கள் மேலே அந்த டேபிளை பார்த்துங்க, அது எல்லாமே வெளிப்புற கோள்கள் அப்படின்வாங்க. சரிங்களா? ஓகேப்பா. இதை உட்புற கோள்கள் சொல்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. என்ன காரணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா அதாவது மேற்பரப்பு பார்த்தீங்கன்னா சாலிடு, முக்கியமாக பாறைகளால் ஆனது. தே ஹாவ் ஏ சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் ஆஃப் சாலிட் ராக்ஸ், எல்லாமே திடமான ராக்ஸ். அதனால் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாறைக்கோள்கள் அப்படின்வாங்க, ராக்ஸ் பிளானட். உட்புற கோள்களுக்கு இன்னொரு பேர் என்னது, பாறைக்கோள்கள் அல்லது நிலம்சார் கோள்கள் அப்படின்வாங்க. ஸோ இந்த கேள்விகளை எதிர்பார்க்கலாம். சார் அப்போ வெளியில் இருக்க நாலு கோள்கள் வந்து நிலம்சார் கோள் அல்லவானா? இல்லை. அதனால் நீங்கள் பாருங்கள், வெளியில் இருக்க நாலு கோள் எந்த கோள்? இதுதான் ஜூபிடர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இது எல்லாமே வெளிப்புற கோள்கள், அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்வாங்க. இதில் ஹைட்ரஜன், ஹீலியம் இந்த மாதிரி கேஸ் தான் ஃபில் ஆகிருக்கும். அதனால் இதுக்கு என்ன பேர், வாயு பெருங்கோள்கள்னு பேர் இருக்குது. வாயு கோள்கள் இருக்குது, அதில் சைஸில் பெருசாக இருக்கிறது வாயு பெருங்கோள், சைஸில் சிறுசாக இருக்கிறது வாயுக்கோள்கள். இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? வாயுக்கோள்கள் என்னப்பா பேர், கேசியஸ் பிளானட், அவ்வளோதான். சார் வாயு பெருங்கோள்னா கெயின்டு கேசியஸ் பிளானட், அவ்வளோதான் சார். ரைட்டுங்களா? ஓகேம்மா. அப்போ உட்புற கோள்கள்லாம் பாறைகளால் ஆக்கப்பட்டிருக்கும், வெளிப்புற கோள்கள்லாம் வாயுக்களால் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த வெளிப்புற கோள்களை இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளானட் சுற்றி என்ன இருக்கும், வளையங்கள் இருக்கும், ரிங்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த ரிங்ஸ் எதனால் ஆக்கப்பட்டிருக்கு, எந்த பொருளால் ஆக்கப்பட்டிருக்கு, என்ன காரணம் அப்படின்றத ஒவ்வொரு கோளையும் நம்ம தனித்தனியாக பார்க்குறப்ப அதை பற்றி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே. முதல் கோள் என்ன கோள் பார்க்க போகிறோம்னா புதன் பற்றி பார்க்க போகிறோம். புதன் அப்படின்னு என்னப்பா, மெர்குரி. புதன் என்னது, மெர்குரி. மேற்கனே பார்த்த மாதிரி நியரஸ்ட் பிளானட் டு தி சோலார் சிஸ்டம், நம்முடைய சூரிய மண்டலத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க கோள். இங்கே பார்த்தீங்கன்னா டே டயத்தில் ஹை டெம்பரேச்சர் இருக்கும், நைட் டயத்தில் ரொம்ப கோல்டாக இருக்கும், அதிக வெப்பம் இருக்குது, அதிக குளிர் மாதிரி குளிர் இருக்குது. அதே நேரத்தில் இது கொஞ்சம் மங்களாகவும் சிறுசாகவும் காணப்படும். புரியுதுங்களா? மங்களாகவும் இருக்கும், சிறுசாகவும் இருக்கும். எது வழியாக பார்த்தோம்னா நம்ம நேக்கடை வெறும் கண்களால் பார்க்குறப்ப புதன் மிகவும் மங்களாகவும் சிறியதாகவும் காணப்படும். ரைட், ஓகே. இதில் நீங்கள் வந்து ஒரு டெலஸ்கோப் வழியாக பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும், புதன் வந்து பூமியிலேருந்தே பார்க்க முடியும். ரைட்டுங்களா? இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஆல்வேஸ் கிழக்கு அல்லது மேற்கு திசையின் கீழ்வானத்தில் காணப்படும். கிழக்கு மற்றும் மேற்கு திசையின் கீழ்வானத்தில் இந்த புதன் கோள் காணப்படும். இட் ஆல்வேஸ் அப்பியர்ஸ் இன் தி ஈஸ்டர்ன் ஹரிசன் ஆர் வெஸ்டர்ன் ஹரிசன். ஸ்பெல்லிங் பார்த்துங்க, கீழ்வானம். ரைட், புதன் கோள்களை பற்றி ஒரு அஞ்சாறு பாயிண்ட் பார்த்துட்டோம். இதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கோள், என்னுடைய பழைய வீடியோ, அதாவது உங்களுக்கு நிறைய அந்த லிங்க்கில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா இதை காட்ட நிறைய ஒன்றோடு சொல்லியிருப்பேன். இதை காட்ட அங்கே தான் அதிகமான ஒன்றோர்ஸ் இருக்குது. இது வந்து நமக்கு இப்போ புக்கு டெட்டுன்றப்ப புக் பேஸ் பிரகாரம் தான் கொஸ்டின் வரப்போகுது. அதனால் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நடத்துகிறேன். ஓகே. வெள்ளி, வெள்ளிக்கோளை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர் யாருப்பா, கலீலியோ. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த வீனஸ் பற்றி படிக்கிறப்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய நம்ம பூமி எந்த சைஸ் இருக்கோ அதே சைஸ் தான் இருக்கும். இன்னொன்று, நம்முடைய சோலார் சிஸ்டத்துலேயே அதிக டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பிளானட். ஏற்கனவே சூரியன் அதிக டெம்பரேச்சர் தான், அது தனி. அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அந்த எட்டு கோள்களில் எது அதிகமான டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அது வீனஸ் தான். இன்னொன்று, ஃபஸ்ட்டு நம்ம பிரைட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நிலா தான், நம்முடைய சூரியனுக்கு அடுத்தபடியாக. நான் அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் தான் இருக்குது. ஸோ செகண்ட் பிரைட்டஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம். மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோள்களும் ஒரு டைரக்ஷனில் சுற்றுது அப்படின்னா இது மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றும். அப்போ மற்ற எப்படி சார் சுற்றுது அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு சூரியன் வந்து கிழக்க உதித்து மேற்கில் மறையிற மாதிரி தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம், மேற்கிலேருந்து கிழக்கு நோக்கி பூமி சுற்றிட்டு இருக்குது அர்த்தம். அதனால தான் நமக்கு ஆப்போசிட்டாக தெரியுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மேற்கே தோன்றும், எங்கே, வெள்ளியில். எங்கிட்ட மறையும், கிழக்கே மறையும். அப்போ எந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும், கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி சுற்றிட்டு இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? அதாவது ஈஸ்ட் டு வெஸ்ட், ஈஸ்ட் டு வெஸ்ட். ஓகே,
இந்த வெள்ளியை நம்மளால் நம்ம வந்து வெறும் கண்ணால் பார்க்கலாமா? நேக்கட் ஐயாவில் பார்க்கலாம்னா பார்க்க முடியும். இது எங்கே இருக்குன்னா, இதுவும் கிழக்கு மற்றும் மேற்கு திசையின் கீழ்வானத்தில் தான் காணப்படும். எது நம்முடைய புதன் எங்கே காணப்படுதோ வெள்ளி அங்கே தான் காணப்படுது. வெள்ளி நல்லா மின்னும், சரிங்களா? ஏன்னா அது பிரிட்டிஷ் பிளானட்னால நல்லா வெளிச்சமாக இருக்கும், ரைட்டுங்களா? அடுத்து மூணாவது பிளானட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி. எர்த் எர்த்தில் மட்டும்தான், இத்தனை கோள்கள் இருந்தாலும் எர்த்தில் மட்டும்தான் ஆர்கானிசம் லைவ் ஆகிட்டுருக்கு, வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ லிவிங் ஆர்கானிசம் இருக்கக்கூடிய ஒரே பிளானட் தான் பூமி தான். இதை தவிர்த்து வேறு இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இத்தனை பேர் நம்முடைய உலகத்தில் இருந்தாலும் நான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, தொடர்ச்சி ஆராய்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, இங்கே மட்டும் ஏன் சார் இந்த உயிர்கள் வாழ்ந்துட்டுருக்குன்னா, கரெக்டான டைரெக்ஷனில் சாஞ்சிருக்கு, 23 டிகிரி கரெக்டாக சாஞ்சிருக்கு. அதனால் பார்த்திங்க, அப்படி சாஞ்சிருக்கிறதுனால தான் நமக்கு மழை வெயில் எல்லாம் அடிச்சிட்ருக்கு, நீர் கிடச்சிக்கிட்டு இருக்கு, விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், உணவு உற்பத்தி பண்ணிகிட்ருக்கனால உயிர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் கடவுள் படைச்சிருக்காரு. ஓகேங்கப்பா, வேறு என்ன பூமியை பற்றி நமக்கு எல்லாமே தெரியுமே, நம்ம அங்கே அதுதானே இருக்கோம், ரைட், ஓகே. அதனால் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கல. ஆனால் என்ன, விண்வெளியிலேருந்து பார்த்தோம்னா என்ன கலர் தெரியும்னு கொடுத்துருக்காங்க. விண்வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீலம் கலந்த பச்சை நிறத்தில் காணப்படும். ஆனால் இந்த கோளுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நீல நிற கோள்னு ஒரு பேர் இருக்குது. ஏதாவது டவுட் இருந்தால் அந்த பழைய வீடியோவில் பாருங்கள், ரொம்ப க்ளியராக சொல்லியிருப்பேன், ரைட்டுங்களா? ஓகே, நேற்று சொன்னாலும் கூட ஏதோ ரெண்டு ஒன்வேர்டு வந்து அந்த அவசரத்தில் மாற்றி சொன்ன மாதிரி தெரியுது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் நாளைக்கு வீடியோவில் என்ன பண்ணிடுறேன், அதை சொல்லிடுறேன். இன்றைக்கி சொல்லலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதனால் இப்போ வேண்டாம், இப்போதைக்கு ஒரு நல்ல ஃப்ளோவில் போய்ட்டு இப்படி போகட்டும். நாளைக்கு வீடியோவில் அதை நான் கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன், ரைட்டுங்களா? ஓகேப்பா, அடுத்து நம்ம பார்க்குறது செவ்வாய்க்கோள். செவ்வாய் என்னப்பா, மார்ஸ். நம்முடைய பூமியுடைய சுற்றுப்பாதைக்கு வெளியில் இருக்கக்கூடிய முதல் கோள், பூமியுடைய சுற்றுப்பாதைக்கு வெளியில் இருக்கக்கூடிய முதல் கோள். த ஃபஸ்ட் பிளானட் அவுட் சைடு தி ஆர்பிட் ஆஃப் த எர்த் இஸ் மார்ஸ். இந்த கோள் பார்த்திங்கன்னா சிவப்பு வண்ணத்தில் தான் இருக்கும். ஏன்னா அதில் என்ன ஆக்சைடு இருக்குன்னா, ஃபெர்ரிக் ஆக்சைடு நிறையா இருக்குது. அதாவது இரும்பு தனிமம் அதிகமாக இருக்கனால இரும்பு துருப்பிடி சின்ன கலரில் இருக்கும், சிவப்பு வனத்தில் இருக்கும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மணல் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு துகள்கள் கலந்துருக்கனால தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு செவ்வாய்க்கோள் சிவப்பு வனத்தில் தெரியுது. இந்த ரீசனாக உள்ளே கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கங்க. இதுக்கு என்ன பேர், ரெட் பிளானட்னே பேர் இருக்குது. இதுக்கு ரெண்டு துணைக்கோள்கள் இருக்குது. இதுக்கு செவ்வாய்க்கோளுக்கு ரெண்டு துணைக்கோள், இட் ஹேஸ் டூ ஸ்மால் நேச்சுரல் சேட்டலைட். பேர் என்னென்னு பாருங்கள், ஒன்று டிமோஸ், ஒன்று போபோஸ். இந்த ரெண்டும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. ஸோ டிமோஸ் ஒன்று, போபாஸ் ஒன்று. அதற்கு அடுத்த பிளானட் ஜூபிடர். வியாழன் கோளானது பெருங்கோள், அதுலேயும் என்ன கோள், வாயுக்கோள். இதுதான் கோள்களையே மிக பெருசு, லார்ஜஸ்ட் பிளானட். பூமியை காட்டிலும் 11 times பெருசு. மார்ஸ் அதனுடைய நிறை பார்த்திங்கன்னா 318 மடங்கு அதிகமாக இருக்கும். இதில் எத்தனை வளையங்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 3 வளையம் இருக்குது, 3 rings இருக்குது, 65 நிலவுகள்னு நம்முடைய ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், இந்த டேட்டாவில் மாறிடுச்சு, நிறைய நிலவுகள் வந்துருச்சு, சரிங்களா? இதுக்கப்புறம் இது வந்து இந்த புக்கு பிரிண்ட் பண்ணப்போ 65 நிலவுகள், அதுக்கப்புறம் மாற்றாமலே இருக்காங்க. அதுக்கப்புறம் வியாழனுக்கு நிறைய நிலவுகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ கடைசி எத்தனை நிலவுகள்ன்றதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான ஹோம்ஒர்க் உங்களுக்கு இது தான். இதில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு நிலவு என்னென்னா கானிமீடு அப்படின்வாங்க. என்ன பேர், கானிமீடு. ஸ்பெல்லிங் பார்த்துங்கப்பா, கானிமீடு. இதுதான் நம்முடைய சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய நிலவு. நம்ம நிலவை விட கானிமீடு நிலவு தான் ரொம்ப பெருசு. அடுத்த கோள் ஷேட்டன், சனிக்கோள். சனிக்கோளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா வளையங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கோள் அதுதான் சனிக்கோள். ரிங்ஸ் அதிகமாக இருக்கும், அந்த ரிங்ஸ் எல்லாம் எல்லோ கலரில் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத பார்த்து போட்டு விடுங்க. இது ரெண்டாவது ஹோம்ஒர்க், சரிங்களா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன் சனிக்கோளில் இருக்கக்கூடிய வளையங்கள் மஞ்சள் நிறத்து காணப்படுதுன்னா, அதில் ஒரு வேதிப்பொருள் அங்கே இருக்குது, அந்த வேதிப்பொருள்னால தான் அது எல்லோ கலரில் இருக்குது. அது என்ன ரீசன் அப்படின்றத பாருங்கள், ரைட்டுங்களா? ஓகே, இது இந்த வெளிப்புற சூரிய மண்டலத்தில் பார்த்திங்கன்னா காணப்படும் இந்த கோள் வியாழனுக்கு அடுத்தபடியாக பெரிய வாயுக்கோள், இருக்கிறதுலே பெரிய வாயுக்கோள், லார்ஜஸ்ட் கேசியஸ்ட் ஜெயின்ட் பிளானட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூபிடர் தான். அதற்கு அடுத்தபடியான கோள் சனி. இதில் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 16 moons இருக்குது. இதுவும் டேட்டா மாறிடுச்சு, இப்போ ரீசெண்டாக சனிக்கோள்களுடைய நிலவுகள் எண்ணிக்கை மாறிடுச்சு. இது ஓல்டு டேட்டா,
அதையும் கமெண்ட் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ ரீசெண்டாக நீங்கள் புக்கில் இருக்கிற நிறைய டேட்டா மாறி இருக்கும் இந்த பாடத்தில். இதில் இருக்கக்கூடிய நிலவுகள் எது பெருசு அப்படின்னா அங்கே கானிமேடுன்னு பார்த்தோம் வியாழனில், பட் சனியில் இருக்கக்கூடிய நிலவுகளை பெருசு டைட்டன் அப்படின்ற இந்த மூணு தான் ரொம்ப பெருசு. இன்னொன்று நம்முடைய பூமி மாதிரி மேகத்துடன் நல்லா கவனிக்கணும், சூரிய மண்டலத்திலேயே மேகங்களுடன் கூடிய நிலவு. நம்ம பூமி ஒரு பிளானட் ஓகே, ஆனால் நிலவு ஒரு நிலவு பார்த்திங்கன்னா ஒரு மூணு வந்து மேகத்தோடு இருக்குது அப்படின்றப்ப அது டைட்டன் நிலவு தான் பார்த்திங்கன்னா மேகத்தோடு காணப்படுகிற முதல் நிலவு. அதே நேரத்தில் இதன் அடர்த்தி டென்சிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, ஏறக்குறைய பூமியை விட 30 மடங்கு கம்மி. இதெல்லாம் சனிக்கோள் பார்க்க தான் சைஸ் பெருசாக இருக்கே தவிர ஆனால் அதுக்கு டென்சிட்டியே கிடையாது. ஆனால் அந்த கோள் எப்படி மாஸ்லெஸ், கனமற்றது, மன அதாவது கனம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரி, அடுத்த கோள் யுரேனஸ், 7வது கோள் என்னது யுரேனஸ். இந்த கோள் ஒரு குளிர்மிகு வாயு பெருங்கோள், இங்கே ரொம்ப கோல்டஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இது ஒரு கேசியஸ் பிளானட்டு தான், இது நார்மலால் பார்க்க முடியாது, ரொம்ப பெரிய டெலஸ்கோப் இருந்தால் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். அதே நேரத்தில் ரொம்ப சாஞ்சிருக்கு, ரொம்பவும் சாஞ்சிருக்கு. நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஏதோ உருண்டு ஓடுற மாதிரியே இருக்கும், ஒரு பால் உருண்டு வரப்போ சைடில் சைடில் கிராஸ் ஓடும் இல்லையா, இந்த பிரன்ஸ் புறத்தில் கத்தி தூக்கிட்டு வடிவேல் ஓடுவானே தலையை சாய்ச்சிக்கிட்டு, அந்த மாதிரி உருண்டு ஓடுற ஒரு கோள் இது. இதனுடைய சாய்வு இந்த ரொம்ப சாஞ்சு இருக்கிறதுனால இங்கே குளிர்காலம் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும், கோடைக்காலம் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், ரெண்டுமே மாறி மாறி அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? அதாவது சாதாரணமாக இல்லை, ஒவ்வொரு காலங்களும் பார்த்திங்கன்னா 42 வருஷம், இங்கே சம்மரும் 42 வருஷம், அதே நேரத்தில் வின்டரும் 42 வருஷம். ஒரு முறை சம்மர் வந்துட்டு அடுத்து வின்டர் வர்றதுக்குள்ளே பல பேர் சாமி கிட்ட போயிடுவான், அந்தளவுக்கு இங்கே சம்மர் வின்டரும் ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி வருது. அடுத்த கோள் நெப்டியூன், 8வது கோள். இது பார்க்குறதுக்கு எந்த கலர் இருக்கும்னா பச்சை நிற விண்மீன் போன்று காட்சி இருக்கு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், க்ரீன் கலரில் தெரியும், இட் அப்பியர்ஸ் ஆஸ் க்ரீனிஸ் ஸ்டார். இது நம்ம சூரியனிலிருந்து கடைசியாக இருக்கக்கூடிய கோள், 8வது இருக்கக்கூடிய கோள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதிக அளவிலான காற்று வீசும், காற்று எப்படி வீசும், அதிக அளவில் அதிக ஃபோர்ஸில் வீசும் ரைட்டுங்களா. அதனால் இப்போ இந்த இதுக்கு இப்போ இந்த பிளானட்டுக்கு என்ன பேர், விண்டீஸ்ட் பிளானட் அப்படின்வாங்க, என்ன சொல்லுவாங்க, விண்டீஸ்ட் பிளானட். இது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 248, இது எப்படி மைண்டில் வச்சுக்கலாம், 2008 மைண்டில் வச்சுங்க, 248 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு முறை புளுட்டோ இதனுடைய சுற்றுப்பாதையை கடந்து போகும். 248 வருஷத்துக்கு ஒரு முறை, அப்படி ஒரு முறை கடந்து போகிறதுனால தான் புளுட்டோ பார்த்திங்கன்னா எதுலேருந்து எடுத்துட்டாங்க, கோள்களுடைய பட்டியிலேருந்து எடுத்துட்டாங்க. இப்போ 248 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புளுட்டோ இதனுடைய சுற்றுப்பாதையை கடக்குது. ஆனால் எத்தனை வருஷம் கடக்குதான், 20 வருஷத்துக்கு தொடர்ச்சியாக கடந்துகிட்டே இருக்குமா, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இதில் எவ்வளோ நிலவுகள் இருக்கும்னா 13 மூன்ஸ் இருக்குமா, அதில் எது பெருசு அப்படின்னா ட்ரைட்டான் தான் பெருசு. எனக்கு டைட்டன் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது சனிக்கு, நெப்டியூனுக்கு ட்ரைட்டான் ஒரே மாதிரி இருக்குனால இந்த இடத்துல கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. பாரதியாரா பாரதி தாசனா அப்படின்ற கதையில் ட்ரைட்டானா டைட்டானா க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நம்ம ஒரு பிளானட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனை சுற்றுது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி சூரிய மண்டலத்தில் கோளுடைய சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு அப்படின்னு கேட்டாங்கன்னா ட்ரைட்டான் தான். ஆப்போசிட் டைரக்ஷனை சுற்றக்கூடிய பிளானட் என்னன்றதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். மூணு இந்த அதாவது எத்தனை நிலவுகள் இருந்தாலும் இந்த நிலவு மட்டும் எப்படி சுற்றுது, ஆப்போசிட் டைரக்ஷனை சுற்றுது. அது எந்த நிலவு, ட்ரைட்டான், ஸ்பெல்லிங் பார்த்துங்க, ட்ரைட்டான் சரிங்களா. ஓகே, ஏறக்குறைய 8 கோள்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். மீதி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் கெப்ளர் விதிகள், இதை பற்றியெல்லாம் ஆர்பிட்டல் வெலாசிட்டி, இதை பற்றியெல்லாம் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் ரைட்டுங்களா. நல்லபடியாக படிங்க, வாழ்த்துக்கள், தேங்க்யூ.